ஹாய், வணக்கம். சுப்பு ஸ்டுடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே கிடையாது. கண்ணில் வந்து அழுக்கு இருக்கும். எப்படி அழுக்கு வருது அப்படின்னா, நம்ம வெகு தூரம் வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம், டூ வீலரில் போயிட்டு வரோம் அப்படின்றப்ப நம்ம ஹெல்மெட் போட்டிருப்போம், கண்ணாடியும் போட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம கண்ணில் வந்து அந்த அழுக்கானது படிஞ்சிடும். இதனால் நம்ம கண்கள்லாம் கொஞ்சம் உறுத்த ஆரம்பிக்கும். நம்ம அதனால் என்ன பண்ணுவோம், கண்ணுங்க வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடும். கண்ணில் தேய்ச்சோம் அப்படின்னா கண்களில் கொஞ்சம் பாதிப்புகள் தோடும். ஏன்னா கண்ணுன்றது ஒரு சாதாரண லென்ஸு மாதிரி தான், அந்த லென்ஸில் பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த கண்ணில் உள்ள அழுக்கை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். இது வந்து எல்லாருக்கான ஒரு டிப்ஸு கிடையாது. கண்ணில் அந்த அழுக்கு இருக்கிறது வண்டியில் வெகு தூரம் போயிட்டு வரவங்களுக்கான ஒரு டிப்ஸு மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும்தான் இது இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தணும். சரிங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டு நம்ம வந்து தூங்கும் போது நம்ம கண்ணில் நல்லெண்ணெய்ன்னுவாங்க, சுத்தமான நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயை நீங்கள் கண்ணில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது கண்ணை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கோங்க. கண்ணில் ஊற்றுறதுக்கு முன்னாடியும் கண்ணை நல்லா திறந்து வச்சு ரெண்டு கையிலையும் தண்ணியால் அடித்து கண்ணை கழுவிக்கோங்க. கழுவிட்டு நைட்டு ஒரு தடவை போட்டுக்கோங்க, ரெண்டு கண்ணாலையும் போட்டுட்டு தூங்குங்க. தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இதை கழுவுங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து போட்டு வந்தீங்க அப்படின்றப்ப அந்த அழுக்கானது வெளியே வந்துடும். நல்லெண்ணெய்க்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கண்ணு நிறைய பேர் வந்து இப்போ எல்லாம் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே டூ வீலரில் தான், வண்டியில் தான் போயிட்டு வரோம் அப்படின்றப்ப அழுக்கு நம்மளே தெரியாமலேயே அழுக்கு வந்து கண்ணில் படிஞ்சிடும். அதை எடுக்கிறதுக்கு சிறந்த முறை இது ஒன்று தான். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தினீங்க அப்படின்றப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், மற்றவங்களுக்கும் இதை பற்றி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.